அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பேங்க்நிஃப்டி, க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம், பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்னிங்கில் நம்ம குரூப்பில் கொடுத்த மெசேஜ். க்ரூடாயில் பை சான்ஸு, நேச்சுரல் கேஸு பை சான்ஸு, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பை சான்ஸ் தான். இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பீரி அப்படின்றனால ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 36,200 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 35,600 கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், பை ஆக்டிவேட்டட் மெசேஜ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துட்டோம். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பீரி, சில நேரத்தில் இது வச்சுருந்தோம் அப்படின்னா ஹியூஜ் ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும். அதே டயத்தில் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் சரி, இல்லை போதுன்னு நீங்கள் புக் பண்ணாலும் சரி, நம்ம எடுக்க வேண்டிய ரிஸ்க் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,000க்கு 5,000 வந்துச்சு, அதோட நம்ம புக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது அந்த ஒரு எடுத்த ப்ராஃபிட்டை வச்சு கூட நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX பை சான்ஸு 1,200%, பைக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸு, செல்லுக்கு வாய்ப்பிலே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் ADX-ஓட ஸ்ட்ரென்த்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம பை ஆக்டிவேட்டர் நம்ம கொடுத்தாச்சு ஆல்மோஸ்ட்டு 36,200 மேலே. டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 36,700 வரைக்கும் கூட ஒரு சான்சஸ் எதிர்பார்க்கலாம், சரிங்களா. அதே டயத்தில் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 35,100 நம்மளுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் ஆல்மோஸ்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. நம்ம வீக்லி எக்ஸ்பீரியில் நம்மளோட டார்கெட்டே அச்சீவ் ஆனாலும் கேப் அப்பு, கேப் டவுனில் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை சார், மெதுவாகவே உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே ப்ரீமியம் குறையிறதுக்கு அதிக ஒரு சான்சஸாக அமையும். அதனால கொஞ்சம் கவனமான என்ட்ரி எடுத்துட்டு மினிமம் ப்ராஃபிட் ஒரு 5,000-10,000 வந்தால் கூட நீங்கள் புக் பண்ணிடுங்க. அதை வச்சு நம்ம அடுத்த வீக்கில் ஒரு பை சான்ஸ் கூட எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 200% பை சான்ஸ் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 37,200, அதுக்கடுத்து 37,700 இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். மேபி நாளைக்கு கேப் அப்பில் கூட இருக்கலாம். இல்லை சார், நான் ஒருவேளை ரிஸ்க் எடுத்து ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அடுத்த வர கான்டாக்ட் ஆல்மோஸ்ட்டு 36,700 இல்லைனா 37,200 கால் ஆப்ஷன் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கூட கொடுத்து வைக்கலாம். தப்பு இல்லை, நாளைக்கு மேபி கேப் அப்பில் இருக்கிறதுக்கு சான்சஸ் அமையும். ஒன்லி பை சான்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் நம்ம பார்க்கலாம். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 8,100 மேலே ஒரு பை சான்ஸும், 7,800 கீழே செல் சான்ஸுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். காரணம் என்ன அப்படின்னா டெய்லியில் வந்து பார்த்தோம்னா ரேஞ்ச் பவுண்டெலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பியூர் பாயிண்ட்க்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த் மட்டும் குறைந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 hour வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour நம்மளுக்கு பை சான்ஸுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் 8,100 மேலே பையும், 7,800 கீழேயும் தான் செல் சான்ஸ். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் டன் க்ரீனு, ADX-ஸு பை சான்ஸ், ஓன்லி பைக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸு, 100% பை சான்ஸு. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு எங்கேருந்து நம்மளுக்கு பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், 605 மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாவே பை சான்ஸு, 640 வரைக்கும் நம்மளோட டார்கெட், சரிங்களா. அப்போ நேற்றே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி டயத்தில் ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருச்சு, சாரி டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 632 மேலே பைக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இல்லை சார், ஒருவேளை பியூர் பாயிண்ட்டை தொட்டுட்டு மீண்டும் 613 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம பை சான்ஸ் கொடுக்கலாம். மேபி ஈவினிங் 5 PM ஸ்ட்ராட்டஜியில் வாய்ப்புகள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் வித் ஸ்டாப் லாஸோட. இந்த வாரத்தோட டார்கெட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. க்ரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி டார்கெட்டை அச்சீவ் விடும். நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இந்த வாரத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் மினிமம் எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா 30,000-50,000 வரைக்கும் மினிமம் ஏர்ன் பண்ணியிருக்கோம். வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாளைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வாரத்தில் நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமையட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம், சரிங்களா. வாழ்த்துக்கள்.